இந்த ஜூனியர் சிக்ஸோட பைனல்ஸ் வர சண்டே மதியம் 3:30 மணில இருந்து லைவா நேரு உள் விளையாட்டு அரங்கத்துல இருந்து லைவ் டெலிகாஸ்ட் பண்ண போறாங்க. சோ அன்னைக்கு தெரிஞ்சிடும் யாரு சூப்பர் சிங்கர் ஜூனியர் சிக்ஸோட டைட்டில வின் பண்ண போறாங்க அப்படிங்கறது. சோ மக்களுடைய ஓட்டிங் வெல்லுமா இல்ல யாரு வந்துட்டு அந்த டைட்டில வந்துட்டு வின் பண்ண போறாங்க அப்படிங்கறது வந்து ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியாவே இருக்குது. அண்ட் அது மட்டும் இல்லாம இந்த சூப்பர் சிங்கர்ல தான் வந்துட்டு ஒரு மிகப்பெரிய சஸ்பென்ஸ் வந்துட்டு காத்துட்டு இருக்குது. ஏன்னா இதுக்கு முன்னாடி உள்ள சீசன் எல்லாருமே வந்துட்டு இவங்கதான் வந்து டைட்டில் வின்னர் ஆகுவாங்க அப்படின்னு நம்ம மக்கள் எல்லாருமே வந்துட்டு ஒரு கணிப்பு வச்சிருவாங்க. அந்த கணிப்பே வந்துட்டு ஓரளவுக்கு வந்துட்டு வெற்றி பெறும். பட் இந்த சீசன்ல வந்துட்டு மக்களுடைய கணிப்பை தாண்டி ஒரு மிகப்பெரிய சஸ்பென்ஸ் வந்துட்டு இந்த இடத்துல காத்துட்டு இருக்குது அப்படின்னே சொல்லலாம். அந்த வகையில அதுக்கு ஒரு முக்கியமான காரணம் யாரு அப்படின்னா நம்ம பூவையார் தான். ஏன்னா நம்ம பூவையாருக்கு வந்துட்டு மக்கள் மத்தியில ஒரு மிகப்பெரிய ஒரு சப்போர்ட்டே இருக்குது அவருக்கு. சோ வந்துட்டு பூவையார் வந்துட்டு இதுக்கு முன்னாடி இவர் 5 தடவை வந்துட்டு டேஞ்சர் ஜோனுக்கு வந்திருக்காரு. 5 தடவையும் வந்து மக்கள் அவங்களுடைய சப்போர்ட் வந்துட்டு ஓட்டுகள் மூலம் அப்படியே அள்ளி அள்ளி கொடுத்திருக்காங்க. சோ கண்டிப்பா அந்த மக்கள் ஓட்டிங் வச்சு பார்க்கும்போது நம்ம பூவையாருக்கு மக்கள் சப்போர்ட் அவ்வளவு ஒரு அதிகமா இருக்குது. சோ இந்த மக்கள் சப்போர்ட் தான் வந்துட்டு இந்த டைட்டில் வின்னர் யாரு அப்படிங்கறத நிர்ணயிக்க போறதுக்கு வந்துட்டு ஒரு மிகப்பெரிய சஸ்பென்ஸ் கொடுத்துருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா மக்களுடைய ஓட்டு மட்டும் தான் வந்து டைட்டில் வின்னரை நிர்ணயிக்க போகுது அப்படின்னா கண்டிப்பா வந்துட்டு நம்மளுடைய கணிப்பு வந்துட்டு ஜெயிச்சிரும். ஆனா இந்த தடவை மக்களுடைய ஓட்டிங் கூட நம்ம ஜட்ஜஸோட மதிப்பெண்களும் சேர்ந்துதான் வந்து அந்த டைட்டில் வின்னரை தேர்ந்தெடுக்க போகுது அப்படிங்கறதுனாலதான் இந்த ஒரு எதிர்பார்ப்பும் இந்த ஒரு சஸ்பென்ஸும் வந்துட்டு மக்கள் மத்தியில இருக்குது அப்படின்னே சொல்லலாம். சோ நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம் யாரு வந்துட்டு டைட்டில வின் பண்ண போறாங்க அப்படிங்கறத. அதுக்கு முன்னாடி நம்மளுடைய பூவையார் பார்த்தோம் அப்படின்னா நம்ம பூவையாருக்கு வந்துட்டு மக்களுடைய ஆதரவு ரொம்பவே அதிகமா இருக்குது. அதே அளவுக்கு வந்துட்டு அவங்க பூவையாரை வந்து வெறுக்கிறவங்களும் வந்துட்டு அதிகமாயிட்டு இருக்கிறாங்க. சோ ஏன் அப்படின்னா நம்ம பூவையாரை வந்துட்டு மத்த 6 கண்டஸ்டன்ட்ஸை கம்பேர் பண்ணும்போது நம்ம பூவையார் தான் வந்துட்டு 6வது இடம். அண்ட் வந்து பூவையார் வந்துட்டு ஃபைனலிஸ்டுக்கே வந்துட்டு தகுதி கிடையாது. ஏன்னா எலிமினேட் ஆன மத்த கண்டஸ்டன்ட்ஸ் வந்துட்டு பூவையாரை விடவும் ரொம்ப திறமையான கண்டஸ்டன்ட்ஸ். அதனால பூவையாருக்கு வந்துட்டு இந்த ஃபைனல் ஸ்டேஜ்ல நிக்கிறதுக்கே கூட அவருக்கு தகுதி கிடையாது அப்படிங்கிற மாதிரியா பூவையாரை வெறுக்கிறவங்க எல்லாருமே வந்துட்டு கமெண்ட் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கிறாங்க. சோ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது ஒருவேளை நம்ம பூவையாருக்கு வந்துட்டு ஆதரவாளர்களை காட்டிலும் வெறுப்பவர்கள் தான் வந்துட்டு அதிகமா இருப்பாங்களோ அப்படிங்கிற மாதிரியான ஒரு கேள்விக்குறி எழுந்திருக்கு. அது மட்டும் இல்லாம நம்ம பூவையார் வந்துட்டு இந்த எதிர்ப்பை எல்லாமே தாண்டி டைட்டில வின் பண்ணுவாரா அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பும் வந்து மக்கள் மத்தியில காத்துட்டு இருக்குது. சோ பாக்கலாம் சண்டே வந்துட்டு தெரிஞ்சிடும் நம்ம பூவையர் வந்துட்டு இந்த தடைகளை எல்லாத்தையுமே வந்து தாண்டி அந்த டைட்டில வின் பண்ண போறாரா அப்படிங்கறத பொறுத்து இருந்து பாக்கலாம். அண்ட் வந்து பூவையர் டைட்டில் வின்னர் ஆவாரா அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க அப்படின்னா உங்களுடைய கருத்துக்களை கண்டிப்பா கமெண்ட் மூலமா தெரிவிங்க.